நாள் பொறுப்பு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இனிமேல அப்படியே இருக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க? பொறுப்பு இல்லாம தான் வாழ்ந்துட்டு. உங்களுக்கு பொறுப்பு இருந்தது, சமூக பொறுப்பு இல்ல, குடும்ப பொறுப்பு, உங்க மேல இருக்கிற பொறுப்பு, உங்க படிப்பு மேல இருக்கிற பொறுப்பு, இதெல்லாம் இருந்தது. பட் பிரச்சனை என்னன்னா, இதுக்கப்புறமும் நீங்க உங்களுடைய வட்டத்தை இப்படியே குறுகி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க அடையணும்னு நினைக்கிற பெரிய விஷயத்தை அடையணும். ஏங்க, நீங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உயிரை கொடுத்து போராட வேண்டியதா இருக்கு. முக்தியை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? முக்தி கேட்குறீங்க, இருக்கிறதுலேயே பெரிய பொருள் இறைவனை வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ குவாலிட்டிஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் பேசுறது பூரா நடக்காத விஷயத்த பேசலை, நடக்கிற விஷயத்த தான் பேசுகிறேன். நடக்கிற விஷயத்திலே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயத்தை இறைவனை அடைதல் என்றால் என்ன பொருள்? உங்களது மனம் தனக்கு தன் குடும்பம் என்பதை வாழ்வதை தவிர்த்து இன்னொருவர் இன்னொரு குடும்பமும் நல்லா இருக்கும் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு ஆன்மா மேற்கொண்டு பயன்படுத்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும். பவர்ஸ்க்காக இதை பண்ணுறது இல்லை, அதெல்லாம் கிஃப்ட்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸ். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும், பக்குவம் வரும், தன்னடக்கம் வரும், இறை அருள் கிடைக்கும், பிற உயிர்களுக்கு உதவணுன்ற எண்ணம் வரும். இதெல்லாம் வர வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அப்கிரேட் ஆகும். இந்த வாழ்க்கையை உண்மையாகவே உருப்படியாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே வழி தான், இந்த 24 hours இந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையோ, இல்லை ஃபோன் பண்ணி உன்னால் ரீச் பண்ண வைக்கக்கூடிய உயிர்களையோ, இல்லை நினைவினால் நினைத்து ஒரு உயிர்களுக்கு நீ நலம் செய்கின்ற உயிர்களையோ, எத்தனை உயிர்களின் மனதை நீ குளிர்விக்க செய்தாய்? இவ்வளோ தான் இறைவனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்ததுன்னா நீங்கள் இறைவன்கிட்ட போகிறீங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி KL அதாவது குலாலம்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சத்சங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து ஈப்போ மற்றும் பெராக் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஈப்போவில் பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 25ஆம் தேதி அதே மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய KL அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, செரம்பான், அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பெராக் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கும் இந்த யோக பயிற்சியை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா அப்படின்ற பகுதியில் மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்ரீலங்கா வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். பேர் சுருதி, நான் பழனியிலேருந்து வரேன். நான் வந்து சாரோட வீடியோஸை ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் அவங்க கிளாஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அப்போ எனக்கு வேலையும் இல்லை. நான் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. என்னோடய சேலரியில் தான் நான் வந்து கிளாஸோட மணி கட்டியே நான் வந்தேன். ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இவர் வீடியோஸ் மூலயமா நிறைய தாட்ஸில் சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த கிளாஸ்லேயும் வந்து எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப குழப்பத்தில் வந்தேன், எனக்கு கொஞ்சம் தெளிவு பண்ணி அனுப்பி விட்டுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ குருகடாட்சம். நீங்கள் இவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இனிமேலாம் அப்படியே இருக்காதீங்கன்னு அவர் சொல்கிறார். இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க? பொறுப்பு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு. உங்களுக்கு பொறுப்பு இருந்தது, சமூக பொறுப்பு இல்லை, குடும்ப பொறுப்பு, உங்கள் மேலே இருக்கிற பொறுப்பு, உங்கள் படிப்பு மேலே இருக்கிற பொறுப்பு, இதெல்லாம் இருந்தது. பட் பிரச்சனை என்னென்னா, இதுக்கப்புறமும் நீங்கள் உங்களுடைய வட்டத்தை இப்படியே குறுகி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடையணும்னு நினைக்கிற பெரிய விஷயத்தை அடைய முடியாது. எனக்கு தெரியும், பல கோடி பேரில் ஒரு சில பேர் உயர்ந்த நிலை அடைகிறது கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சில பேர் ஏன் உயர்ந்த நிலை அடைகிறான்னா, இதை அடைஞ்சே தீரணுன்ற வேகம் வெறி அவனுக்கு இருக்குது, அதனால் அவன் அடையிறான். முக்கால்வாசி மனிதர்களால் ஏன் அதை அடைய முடியல, இதெல்லாம் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும், முடிஞ்சு கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா எங்கே போய் கிடைக்க போகுது உங்களுக்கு? ஒரு சில குருகுலங்கள்லாம் நான் போகும்போது அங்கே இருக்கிற சில சீடர்கள்லாம் பேசிப்பாங்க, பார்த்தாவே ஆத்திரம், இவெல்லாம் எதுக்கு சீடை நான் இருக்கிறான்னே தெரியும். என்கிட்டயும் வந்து சொல்கிறான், பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இவ்வளோதான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? வேற இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்காங்க. எங்கள் பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன கோவப்பட்டான், என்ன நினச்சான்னு தெரிலங்க. டப்புன்னு டென்ஷனாக என்னென்னமோ திட்டிட்டு கடைசியில் சொன்னான், இங்கே பாருங்க
இந்த ஜென்மத்திலே என் குருநாதர் ஒருத்தர் தான் குருவாக இருக்க முடியும், என்னாலலாம் குருவாக இருக்க முடியாது. தன்னடக்கத்தில் சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் பயிற்சி பண்ண மாட்டேன், பயிற்சி ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கடைசி வரைக்கும் அவள் சேவையை செஞ்சுட்டு என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேங்கன்னு போயிட்டான். இதுக்கு பேர் பெருந்தன்மை இல்லை, இதுக்கு பேர் எஸ்கேபிசம். இதுக்கு பேர் என்ன? எஸ்கேபிசம்னா என்ன? தப்பிச்சு ஓடுறது, சமாளிஃபிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுக்கு பேர் என்ன? சமாளிஃபிகேஷன் என்ன? உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டு. இதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன? சமாளிஃபிகேஷன். என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்க வேண்டியது. பண்ணு, அதை அடைஞ்சே தீரணும், போராடு. உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீ தான் போராடணும். மாதம் 30,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் போராடணும்? ஒவ்வொரு நொடியும் நீங்கள் போராடணும். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கீங்கன்னு நினைக்க, அடுத்த நாள் வேலையை பற்றி உங்களுக்கு திங்கிங்கே போகிறதில்ல, கமிட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு சிந்தனை போகிறதில்ல. போதா போதல் போலியா? ஏங்க, நீங்கள் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஒவ்வொரு நொடி உயிரை கொடுத்து போராட வேண்டியதாக இருக்குது. முக்தியை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? முக்தி கேட்குறீங்க. இருக்கிறதுலையே பெரிய பொருள், இறைவனை வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ குவாலிட்டிஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பேசுகிறது பூரா நடக்காத விஷயத்தை பேசலை, நடக்கிற விஷயத்த தான் பேசுகிறேன். நடக்கிற விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் பேசுகிறேன். இந்த வழியே உங்களுக்கு முடியலன்னு வைங்க, உங்களுக்கு இன்னும் நான் சிம்பிளான மெத்தடு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க. தவம் கருணை சரணாகதி, கருணை தவம் சரணாகதி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ அதோட இன்னும் உங்களுக்கு டீப்பாக நான் புரிய வைக்கிறேன், அந்த ஃபார்முலாவே எப்படி உங்கள் வாழ்க்கையில் அப்ளிகபிள் ஆகும், எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது. இப்போது வாழ்க்கையில் இப்போ நம்ம இறைநிலையை அடையணும், அடையணுமா வேணாமா? எத்தனை பேர் உண்மையை அடையணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்க. ஹானஸ்டான இதாக இந்த நிலையை நான் அடைஞ்சே ஆனும். உண்மையாகவே இருக்கா உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை, கீழே போட்டுருங்க. இப்போ நீங்களாம் அடையணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வேலை தான் இங்கே. இறைவனை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் போய் இறைவனை அடையிறது இல்லை, நீங்களே இறைவனாக மாறிடுவீங்க. இறைவனை அடைதல் என்றால் என்ன பொருள்? உங்களது மனம் தனக்கு தன் குடும்பம் என்பதை வாழ்வதை தவிர்த்து இன்னொருவர் இன்னொரு குடும்பமும் நல்லா இருக்குன்னு எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்களோட ஆன்மா மேல் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும். பவர்ஸ்க்காக இதை பண்ணுறது இல்லை, அதெல்லாம் கிஃப்ட்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸ். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும், பக்குவம் வரும், தன்னடக்கம் வரும், இறை அருள் கிடைக்கும், பிற உயிர்களுக்கு உதவணுன்ற எண்ணம் வரும். இதெல்லாம் வர வர என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அப்கிரேட் ஆவீங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட வராங்க அப்படின்னா உடனே கிளம்பி போகணும்னு தோணாது. நீங்கள் பேசவே இல்லைனாலும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட மாட்டீங்களான்னு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஏன் அவன் உங்களுக்காக வரல, அவன் எதுக்காக வந்திருக்கான்? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்காக வந்திருக்கான், அந்த வைபுக்காக வந்திருக்கான். அந்த வார்த்தையும் வைபும் யாருது? அப்போ அவன் யாருக்காக உட்காந்துருக்கான், எந்த சுகத்துக்காக உட்காந்துருக்கான்? இப்போ நீங்கள்லாம் எந்த சுகத்துக்கு வந்து கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க? இறை சுகம் எனக்கு வேண்டும் என்பதற்காக உட்காந்துருக்கீங்க. எனக்கு அடிக்ட் ஆகலை, நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க? இறைக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க. இப்போ இதே மகாவிஷ்ணுவே இந்த இந்த ஃபோர்ஸு, இந்த போல்ட்னஸ் இந்த வேகத்தில் பேச அப்படியே வந்து சோத்துக்கு செத்தவ மாதிரியே பேசிகிட்டு இருக்குன்னு டயர்டாகுமா ஆகாதா உங்களுக்கு? அந்த ஏற்ற இறக்கம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அது பழக்க வழக்கத்தில் வரும், ஃபுல்லாலாம் வராது. பழக்க வழக்கம்ன்றது ஒரு 30% சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். இது மாதிரி மேடை பேச்சு அனுபவங்கள் எல்லாமே இருக்குது. மீதி 70% எங்கேருந்து வரும்னா, உள்ளுக்குள்ளிருந்து அந்த வினாடி தான் அந்த பிளாசம் ஆகும், அந்த செகண்டு தான் வரும், அது வரைக்கும் வராது. இப்போ மணி எத்தனை? 12:10. மணி எத்தனை? 12:10. நான் என்ன பேசணுன்றது 12:09 எனக்கு தெரியாது, 12:10 தான் வெளியே வரும். எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நான் என்னையவே தெய்வ பிறவியாக பார்க்காதீங்க. எல்லாருக்கும் உண்மையை உணர்ந்த எல்லாத்துக்கும் இப்படித்தான். உண்மையை உணர்ந்த எவனாவது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருக்கானா? 200% தெரியும், யாரோ ஒருத்தங்க பேசி உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து புரிய வைப்பாங்க. எங்க சிந்திக்கிறது வேறங்க, சிந்திக்கிறது நீங்க சிந்திக்கிறது. தாட்ஸ்ன்றது எண்ணங்கள் என்பது தானாக வருவது. எஸ் ஆர் நோ? அப்ப இவன் இப்படி பண்றான், அதை பண்றான், இதுல கவனம் மாறி, இதை இப்படி பண்ணு, இதுக்கு காரணம் இதுதான், இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நான் இப்போ காலையிலேருந்து 8 to 8 பேசுகிறேன்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 8 to 8 பேசக்கூடிய இந்த டாப்பிக்கு மொத்தமாக எனக்கு ஒரு 2-3 செகண்டில் உணர்த்திடுவாங்க. அப்போ என்ன வேகத்தில் இது நடக்குது இந்த ப்ராசஸ்? 2-3 செகண்டில் படார் 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 அந்த வேகத்தில் செயல்படும்.
இதெல்லாம் எப்போ உங்களுக்கும் நடக்கும், எப்போ நீங்களும் ஞானம் பெறுவீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லித்தரேன். மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. முக்காவாசி பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க, அதனுடைய உண்மைத்தன்மையை அப்படியே மறைச்சிடுறாங்க. நீங்கள் அந்த பக்கமே போக முடியாது. வேற ஏதோ வெளியிலேயே சுற்றிட்டு இருப்பீங்க, சின்ன சின்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணுவீங்க. அதனால உடல் கொஞ்சம் நல்லா இருக்கும், மனம் கொஞ்சம் நல்லா இருக்கும். முக்திக்கெல்லாம் போக முடியாது உங்களால். இந்த வாழ்க்கையை உண்மையாகவே உருப்படியாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரே வழி தான். சொல்லிடலாமா அந்த சீக்கிரட்டை? கருணைன்னு சொல்லிட்டேன், அதோட டீப் லெவல் சொல்கிறேன். கருணைனா பல பேர் கருணைனாவே என்னன்னு தெரில, லூஸ் மாதிரியே உட்காண்ட்ருக்கிறதுக்கு பேர் தான் கருணைன்னு நினச்சிக்கிறீங்க. ஒரு உயிர் தப்பு பண்ணுதுன்னா அந்த குழந்தைய ரெண்டு அடி அடிச்சு திருத்துறதுக்கு பேரும் கருணை தானே. எஸ்ஆர்னோ ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்குது, என்ன பண்ணுவீங்க? சாக்லேட் ஒழிச்சு வைக்கணும், கடை பக்கம் கூட்டு போகக்கூடாது, மிரட்டணும், எதை சொல்லியும் கேட்கல அப்படின்னா ரெண்டு அடி அடிக்கிறது தப்பு இல்லை. நம்ம என்ன அந்த குழந்தை நாசமாக போகணும், கையை கால் உடைக்கணுன்றதுக்காக அடிக்கிறோம்? நம்மளுடைய நோக்கம் என்ன? அந்த குழந்தை திருந்தணும். எஸ்ஆர்னோ அந்த குழந்தை திருந்த வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு பேர் கருணை தான். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நான் கருணையாக தான் இருக்குன்னு சொல்லி பாவத்தை அதிகம் நீ சேர்த்துடக்கூடாது. நோக்கம் ரொம்ப சரியாக வச்சு செயல்படணும். என்ன சொல்லுதுன்னா, இந்த கருணை நல்லா கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் வீட்டை சுற்றி அப்ராக்சிமேட்லி எத்தனை வீடு இருக்கும்? அப்ராக்சிமேட்லி ஒரு 50-100, ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எத்தனை வீடு இருக்கும்? 1000+. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு எதுவும் தனியாக 32 மணி நேரம் இறைவன் கொடுக்குறாரா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்க? 24 hours. எஸ்ஆர்னோ இந்த 24 hoursில் இந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையோ, இல்லை ஃபோன் பண்ணி உன்னால் ரீச் பண்ண வைக்கக்கூடிய உயிர்களையோ, இல்லை நினைவு நாள் நினைத்து ஒரு உயிர்களுக்கு நீ நலம் செய்கின்ற உயிர்களையோ, எத்தனை உயிர்களின் மனதை நீ குளிர்விக்க செய்தாய்? இவ்வளோதான் இறைவனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா நீங்கள் இறைவன்கிட்ட போக போகிறீங்கன்னு அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.